Lack paints write-off paints it's easily erasable for details link in description

எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க உடனே நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கவா அப்படின்னு அர்ச்சனா ஸ்டார்ட் பண்றாங்க சோ டேபிள்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க நம்ம சிவானி எல்லாத்துக்குமே தப்பு தப்பா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதை பாக்குறதுக்கு செம்ம பண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லணும் உடனே நிஷா பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் நைஸா எஸ் ஆகி அவங்க வந்து அனிதா நொண்டி விளாடலாம் வரியா அப்படின்னு கேட்டுட்டு போறாங்க சோ அவங்க எதார்த்தமா பண்ணாங்களா இல்ல எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல ஆனா அதை விஷுவல்ஸா பாக்கும்போது செம்ம காமெடியா இருந்தது அண்ட் நிஷாவை கொஞ்ச நாளா எல்லாருமே ஒரு சில விஷயங்களை சொல்லி சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னா காமெடியா இருக்கும் ரெகுலரா சொல்லும்போது போது எல்லாருக்குமே இரிட்டேட் ஆகும் தானே சோ அந்த மாதிரி தான் நிஷாவும் செம்மையா டென்ஷன் ஆயிருக்காங்க போல எந்த விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னாலும் என்ன மொக்க காமெடி மொக்க காமெடின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துல அவங்க கோவப்பட்டது சில அன்சீன்லயே நம்மளால பார்க்க முடிஞ்சது உடனே அர்ச்சனா கூட கூப்பிட்டு சொன்னாங்க சும்மா இதே டைலாக சொல்ல வேணாம்னு சொல்லிடு ஏன்னா உன்னுடைய பிராண்ட் வெளியே கெட்டு போய்டும் ஏன்னா இதை தான் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் உடனே நம்ம நிஷாவும் அது கரெக்ட் தான் இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முன்ன ஒரு அன்சீன்ல நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ போயிட்டு இருக்க போல நிஷாவை பாத்தீங்க அப்படின்னா ஸ்மைல் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான அவார்ட் கொடுத்திருந்தாங்க ஸோ அதை வச்சு அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வவுச்சரும் கிடைச்சிருந்தது கிஃப்ட் ஆம்பர் கிடைச்சு அண்ட் நிஷாவோட அந்த ஒரு அவார்டுக்கு சர்ப்ரைஸா பாத்தீங்க அப்படின்னா குட் டே வந்து நிறைய பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ரேக் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அண்ட் அதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு போது நம்ம நிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் கிட்ட இனி யாராவது என்ன கலாய்ச்சிங்க அவ்வளவுதான் தான் இந்த பிஸ்கெட்ஸ் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே அஜித் அதெல்லாம் முடியாதுப்பா நான் திரும்ப கலாய்க்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதா நிறைய பன்னியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உடனே சோம் பாத்தீங்க அப்படின்னா அண்ட் லவ்லி அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே அனிதா பாத்தீங்க அப்படின்னா ஓ என்ன லவ்வா எனக்கு காதல வேற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு காதலை இப்படி தான் கேட்கும் அப்படின்னு நம்ம சோம் சும்மா கலாய்ச்சிட்டு போறாங்க சோ அவங்களோட இந்த ஒரு இது நல்லா இருந்தது உடனே பேச்சு பாக்கல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனிதா சோம நீ சரியான கேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா சோமா அதே மாதிரி விளையாட்டுத்தனமா பேச்சுவார்த்தையில அப்ப நீ கேடி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அனிதாவோட ஃபேஸ் ரியாக்சன் பயங்கரமா மாறுறது நம்மளால பார்க்க முடியுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றை விட நான் கம்மி தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நிற்காமல் இவர் பாட்டுக்கு நவுந்து வந்துடுறாரு அண்ட் வெளியே நம்ம கேபியை எல்லாரும் புகழ்ந்து தள்ளி அண்ட் அவங்களுக்கு எல்லாமே ப்ளஷ் வர மாதிரி அவ்வளோ பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரோட பெரிய ஒரு பொறுப்பே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் என்னவா மாறினாலும் சிரிச்சு முகத்தோடு இருக்கிறது தான் ஸோ அதை நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லி ரியோ வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அண்ட் வெளியே வந்த ஆரி ஜித்தன் இவங்க எல்லாருமே ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா நீ சூப்பரா இந்த விஷயத்த பண்ண இது செம்மையா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ நம்ம கேபிக்கு சந்தோஷம் தாங்க முடியாம செம்மையா வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம் நிறைய நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் அண்ட் உன்னால மட்டும்தான் இவ்வளவு ஒரு ஹாப்பியான ஈவென்ட் நடந்தது நம்ம வீட்டுல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அண்ட் எப்பயுமே நம்ம இந்த ஒரு கேங் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அண்ட் இவங்க எல்லாமே ஒரு டீம் அப்படின்னே சொல்லியிருந்தோம்ல கடைசியில இப்ப பாத்தீங்க அப்படின்னா யாரு கண்டுபட்டுச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி தான் இப்போ ஒரு சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஏன்னா டாஸ்க் அப்ப கூட சோம் வந்து சரியா பேசுறது இல்ல ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க ரியோ எல்லாம் சப்போர்ட் பேசுனாங்க நிஷா அர்ச்சனா ரெண்டு பேருமே சோம் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெளிய லான் ஏரியால நம்ம அர்ச்சனா போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசுறாங்க சோம் ரியோ இவங்க எல்லாரையுமே இப்போ சில நாளா காணவே இல்ல சோ நாங்க எல்லாம் உங்கள தேடுற மாதிரி ஆயிடுச்சு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் அப்ப நான் உங்களுக்குன்னு சில ஸ்பேஸ் கொடுக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா உடனே ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி நீங்களாம் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க ஆனால் அதுக்கு நான் எதுவுமே சொல்லலை உங்களுடைய சந்தோஷத்தில் நாங்கள் கொஞ்சம் பங்கேற்றுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் இந்த டாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா சோம் கேபி ரியோ இவங்க எல்லாரையுமே பாத்தீங்க அப்படின்னா சில நாளில் எங்களால் பார்க்கவே முடியறதுல எல்லா விஷயத்துக்கும் தேடுற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் உள்ளார பெட்ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோம் அர்ச்சனா அரியோ இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஐயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் எல்லாம் இல்லக்கா இதுதான் அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவங்கள ஹக் பண்ண வராங்க அண்ட் சோமும் வந்து ஏதோ சமாதானப்படுத்த வராரு ஆனா நம்ம அர்ச்சனா எதுக்குமே சமாதானமே ஆகல ரெண்டு பேருக்கிட்டயுமே பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வராதீங்க ஹக் பண்ண வேண்டாம் மடியில படுக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ இது ஒரு செல்ல சண்டையா முடிஞ்சிருமா இல்ல இனிமேல் இது அப்படியே ப்ரொலாங் ஆகுமா அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனா இந்த ஒரு லவ் பெட் கேங் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பிளிட் ஆயிருக்கிற மாதிரி தான் நமக்கு அன்சீன்ல தோணுது சோ இந்த லவ் பெட் கேங் பிரியறது நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி பிரிஞ்சாங்க அப்படின்னா யாருக்கு நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க நேம மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் சேர்ந்து ஷேர் பண்ணுங்க